புதுச்சேரியில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பு தள்ளிவைப்பு நாளை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுவை அரசு முடிவு சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தகவல் பாகுபலியை விரட்ட சரமாரியாக ராக்கெட்டுகளை வீசிய சம்பவம் யானைகள் மீது பட்டாசு எரிபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தடுப்பு விதிகள் தீவிரமாக அமல் நோய் தொற்று பரவாமல் தடுக்க சென்னை மாநகராட்சி முடிவு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகம் அதிக விலை கிடைப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி கொடைக்கானலில் ஆறாவது நாளாக தொடரும் சூறைக்காற்றால் வீடுகள் தோட்டங்கள் சேதம் கீழ்மலை பகுதிகளில் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு காஞ்சிபுரத்தில் நீர்நிலைகளில் கொட்டப்படும் கழிவுநீர் நீர்நிலைகளை காக்க நிரந்தர நடவடிக்கை தேவை என அரசுக்கு மக்கள் கோரிக்கை காமராஜரின் கல்வி சுகாதாரம் பெண்ணுரிமை இன்றளவும் மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளாகியும் தேச துரோக சட்டத்தை கடைபிடிப்பது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கோயில் நிலங்களை பாதுகாப்பதில் அறநிலையத்துறை அஜாக்கிரதையாக செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நாளை திறக்கப்படுகிறது கொரோனா தொற்றினால் உயிரிழந்த விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண் கடனை தள்ளுபடி செய்ய கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளதாக அம்மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் இந்தியாவில் வங்கிக் கடன் மோசடிக்காக தேடப்பட்டு வரும் வைர வியாபாரி மெகுல் சோக்சி டொமினிகா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆன்டிகுவா பார்புடா திரும்பியுள்ளார் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் லைட் கொரோனா தடுப்பூசி விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்று இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் நிக்கோலாய் குடேஷேவ் தெரிவித்துள்ளார் உலகம் மூன்றாவது கொரோனா அலையின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது பருவநிலை மாற்றத்தை தடுக்க அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்த் உட்பட இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் நாளை முதல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாளை திறக்க இருந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் பள்ளி கல்வி கட்டணம் குறித்து கண்காணிக்கப்படுவதாகவும் கல்லூரி மாணவர்களின் கோரிக்கைக்காக கல்லூரி தேர்வுகளை ஆன்லைனில் நடத்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் கவனத்துக்கு அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி முழு கட்டணத்தையும் தனியார் பள்ளிகள்லாம் வசூலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நிச்சயமா அவை எல்லாம் கண்காணிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்
சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான மணலி, மாதாவரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வால்பாறை அருகே உள்ள நடுமலை ஆறு மற்றும் சிறுவர் பூங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு படகு இல்லத்தில் தண்ணீர் நிரம்பி வழிந்து ஓடுகிறது. படகு இல்லத்தில் தண்ணீர் நிரம்பியதால் அருகில் இருக்கும் நகராட்சிக்கு சொந்தமான யாத்ரி நிவாஸ் கட்டிடத்தில் தண்ணீர் புகுந்துள்ளது. படகு இல்லத்தின் தண்ணீரை வெளியேற்றினால் யாத்ரி நிவாஸ் கட்டடத்தில் உள்ள தண்ணீர் குறையும் என்பதால் அதற்கான பணியை நகராட்சி முடுக்கிவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் கருமையான மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் மதியம் முதல் உதகையில் பரவலாக மழையும் குன்னூர், கோத்தகிரியில் சாரல் மழையும் பெய்தது. இதன் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரு நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும் மற்ற மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. 18 மற்றும் 19 தேதிகளில் வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றி வரும் பாகுபலி யானையை விரட்ட பட்டாசுகள் பயன்படுத்தப்படுவதை முற்றிலுமாக தடை விதித்து வனத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பாக யானையை விரட்டும் வனத்துறை பணியாளர்கள் மற்றும் விவசாய தோட்டத்தைச் சேர்ந்த தனிநபர்கள் என யாரும் இனி யானைகளுக்கு எதிராக பட்டாசுகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணியும் நடத்தப்பட்டு ஒளிபெருக்கியில் அறிவிப்பும் செய்யப்பட்டது. யானை ஊருக்குள் வந்துவிட்டால் அதனை காண நூற்றுக்கணக்கானோர் கூடி விடுவதாலேயே அவை மீண்டும் காட்டுக்குள் செல்லாமல் திசை மாறி விடுவதாகவும் யானை விரட்டும் பணியில் வனத்துறையோடு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். பொதுமக்களினுடைய தொந்தரவுகளால் தான் யானைகள் திசை மாறுகின்றன. ஒரு யானை வந்துவிட்டால் உடனே வந்து 100 லிருந்து 200 பேர் வந்து அங்கே கூடுறாங்க. கூடும் பட்சத்தில் துறை வந்து எந்த வகையில் அதை வந்து வனத்துக்குள் அனுப்பணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அது வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்னால் அதை பண்ண முடியறதில்லை. துறை ரீதியான எச்சரிக்கை என்னவென்றால் யானைகளை பொறுத்து இப்போ பொதுமக்களோ அல்லது அருகில் இருக்கவர்களோ வந்து பட்டாசு வெடித்தால் அது துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா மூன்றாம் அலை வீசக்கூடும் என வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எச்சரிக்கும் சூழலில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் பொருட்படுத்தாமல் வழக்கமாக நடமாடுவதை காண முடிகிறது. குறிப்பாக சென்னையில் வணிக வளாகங்கள், காய்கறி சந்தைகள், ஜவுளிக் கடைகளில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் காற்றில் பறக்கவிடுகின்றனர். தொடர்ச்சியாக மருத்துவர்கள் எச்சரிப்பதை தொடர்ந்து சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தடுப்பு விதிகளை தீவிரமாக அமல்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. காவல்துறையினரிடம் இணைந்து நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் எங்கும் கூட்டம் அதிகமாக உள்ளதால் கடைகள், தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், காய்கறி சந்தைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற விதிமுறை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. வழிமுறைகளை கடைபிடிக்காத கடைகள், வணிக வளாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு ஆட்டுச் சந்தைகளில் ஆடுகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வாரச்சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கடந்த 2 மாதங்களாக ஊரடங்கு காரணமாக வாரச்சந்தை நடைபெறாமல் இருந்த நிலையில் ஆடி பெருவிழா மற்றும் பக்ரீத் போன்ற பண்டிகைகள் நெருங்குவதால் கூடிய வாரச்சந்தையில் 7000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. 12000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையான நிலையில் விலை உயர்ந்து 26000 ரூபாய் வரை விற்பனையானது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடந்த ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஆட்டுச்சந்தைக்கு வழக்கமாக விற்பனைக்கு கொண்டு வரப்படும் ஆடுகளின் எண்ணிக்கையை விட கூடுதலாக ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன.
வழக்கமான விலையை காட்டிலும் கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் பேரூராட்சியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆடு கோழி சந்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை காலை நடைபெறும். 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகும் என எதிர்பார்த்த நிலையில் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புள்ளியம்பட்டியில் கூடிய வாரச்சந்தைக்கு 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. பக்ரீத் பண்டிகை நெருங்குவதால் திருச்சியிலிருந்து கரிஞ்சி ரக செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆடுகளின் எடைக்கு ஏற்ப அதனுடைய விலை 8000 ரூபாய் முதல் 30000 ரூபாய் வரை விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக தொடர் சூறைக்காற்று வீசி வருகிறது. ஆடி மாதம் தொடங்கியதிலிருந்தே காற்றின் வேகம் அதிகரித்த நிலையில் மேல்மலை பகுதிகள் மற்றும் உயரம் அதிகமான நாயுடுபுரம் சின்னப்பள்ளம் பெரும்பள்ளம் பகுதிகளில் தொடர் காற்று வீசியது. காற்றுடன் சாரல் மழையும் விட்டுவிட்டு பெய்ததால் கடும் குளிர் நிலவி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நேற்று நள்ளிரவு கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி அருகே பண்ணைக்காடு மங்களம் கொம்பு உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் தோட்டப்பகுதிகளிலும் மழையுடன் சூறைக்காற்றும் வீசியதால் பல்வேறு இடங்களில் சாலையின் குறுக்கே மரங்கள் விழுந்தன. இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆங்காங்கே விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் கீழ்மலை பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் கீழ்மலை பகுதிகள் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. தோட்டப்பகுதிகளில் வீடுகளின் மேல் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. காஞ்சிபுரம் நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு இல்லாத குடியிருப்பு பகுதிகளின் கழிவுநீர் தனியார் லாரிகள் மூலம் எடுக்கப்பட்டு திறந்தவெளி மற்றும் மழைநீர் கால்வாய்களில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருக்காலிமேடு நகராட்சி குப்பை கிடங்கு பகுதிகளிலும் அங்கு உள்ள நத்தப்பேட்டை செல்லும் மழைநீர் கால்வாய் பகுதிகளிலும் கழிவுநீர் கொட்டப்படுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நத்தப்பேட்டை ஏரி மாசடைந்து வருகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினருக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் பலனில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பிரச்சினைக்கு மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேகதாது விவகாரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை புதுச்சேரி அரசு எடுக்கும் என்றும் தேவைப்பட்டால் அனைத்துக் கட்சிக் கூட்டம் கூட்டப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாதுவில் அணை கட்டினால் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய 7 TMC தண்ணீர் கிடைக்காது என்பதால் அணை கட்டுவதை தடுக்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்ட ரீதியான இந்த முயற்சியை தடுப்பதற்கு சட்டமன்ற ரீதியான முயற்சிகளையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜரின் 119வது பிறந்தநாள் எளிமையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பச்சனப்பட்டி கிராமத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கோவிந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் காமராஜரின் 119வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த மாணவிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ரோஸ்லின் சொந்த செலவில் புத்தாடைகள் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. இதில் வயது அடிப்படையில் மாணவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. வருடத்தில் ஒருநாள் மட்டுமே வெளியுலகிற்கு வரும் பாதாள தவளை ஒன்று
கேரள மாநிலம் திருச்சூரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பூமாலை கிராமத்தில் ஜிஜோ குரியன் என்பவருடைய விவசாய நிலத்தில் அறுவடை பணியில் ஈடுபட்டிருந்தபோது கருமையாக ஏதோ ஒரு உருவம் நகர்ந்து செல்வதைக் கண்டு அதனை பிடித்து தரை மற்றும் கடல் உயிரின ஆய்வகத்தில் ஒப்படைத்தார். ஆய்வுக்கு பிறகு இது அபூர்வ தவளை என்பது தெரியவந்துள்ளது. இந்த அதிசய தவளை 364 நாட்கள் பூமிக்கு அடியிலும் ஒரு நாள் மட்டுமே பூமியின் மேல் பகுதிக்கு வரும் என்பதும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படி வெளிவந்தபோதுதான் விவசாயிகளின் கண்களில் தென்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். கருமை நிறத்தில் உள்ள இந்த அதிசய தவளை பாதாள தவளை, மகாபலி தவளை எனவும் அழைக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தென்னகர் தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் மனைவி நந்தினி. இவர் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 2 ஆண்டு படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்து ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்ட நந்தினி ஊரடங்கால் கல்லூரிகள் இயங்காத நிலையில் வீட்டில் இருந்தபடி ஓவியம் வரையத் தொடங்கினார். தினமும் விதவிதமான வண்ணங்களில் 5-6 என ஓவியங்களை வரையத் தொடங்கி கடந்த 2 மாதங்களில் 200 ஓவியங்களை வரைந்து முடித்துள்ளார். இத்துடன் அக்கம் பக்கத்தினர் ஓவியங்களை கண்டு மகிழும் வகையில் வீட்டிலேயே தனி அறை ஒதுக்கி ஓவியங்களை காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த ஓவியங்கள் கரம்பக்குடி பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து பேசிய நந்தினி தங்கள் பகுதி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஓவிய பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர்களின் பங்களிப்புடன் விரைவில் மிகப்பெரிய ஓவிய கண்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள செங்கரடு கிராமத்தில் சுமார் 100 ஏக்கரில் தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் வெள்ளைக்கல் வெட்டி எடுக்கப்பட்ட குன்று உள்ளது. தற்போது அந்த குன்று பகுதியில் சேலம் மாநகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள், மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளின் மருத்துவ கழிவுகள் ஆகியவைகள் வாகனங்கள் மூலம் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. அதனால் இங்குள்ள 50 ஏக்கரில் தினமும் 50 டன்னுக்கு மேல் கழிவுகள் கொட்டப்படுகிறது. மேலும் தீவைப்பு சம்பவம் மற்றும் மழைக்காலங்களில் ஏற்படும் துர்நாற்றத்தால் அருகிலுள்ள சுற்றுப்பகுதி கிராம மக்கள், குழந்தைகள் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வன உயிரினங்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து இந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடத்தில் புகார்கள் அளித்தும் பலன் இல்லை என கூறப்படுகிறது. எனவே உடனடியாக அதிகாரிகள் அந்த பகுதியில் நிரந்தரமாக குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சித்தூர் பகுதியில் செயல்படும் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் பல்வேறு வங்கிகளில் 159 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட கரும்புக்கு 57 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்துள்ளது. மின் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை, ஊழியர்களின் சம்பள பாக்கி என பல்வேறு நிதி சிக்கலில் ஆரூரான் சர்க்கரை ஆலை சிக்கியதால் 2017-க்கு பிறகு ஆலையும் செயல்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் தங்களுக்கு கடன் தொகை செலுத்த ஆலைக்கு நெருக்கடி தந்தது. இந்நிலையில் தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் இந்த வழக்கை கையில் எடுத்து நிதி சிக்கலில் இருக்கும் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலையை வேறு யாராவது நடத்த முன்வருவார்களா, அதன் மூலம் நிதி சிக்கலில் இருக்கும் ஆலையை மீட்க முடியுமா என முயற்சிகள் மேற்கொண்டும் அதற்கு பலன் இல்லை. இதனால் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலையை ஏலம்பிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை எதிர்நோக்கி 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இதே நிறுவனத்திற்கு சொந்தமான மேலும் ஒரு தனியார் ஆலை நிதி சிக்கலில் உள்ளது. கடலூர் மாவட்ட கரும்பு விவசாயிகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அருகே கூலிப்பட்டி, நீராவி கரிசல் குளம், ராமசாமிப்பட்டி, கிளாமரம், மேலமுடி, மன்னார்கோட்டை, கோரம்பள்ளம் உள்ளிட்ட கிராமங்களில் மல்லிகை, செவ்வந்தி, கனகாமரம், பிச்சிப்பூ, முல்லை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூ வகைகளை 100 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போது சில விவசாயிகள் இயற்கை முறையில் சம்மங்கி பூக்களை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது சம்மங்கி மலர்களின் விளைச்சல் அதிகமானதாலும் ஊரடங்கு காரணமாக வரவுக்கு மேல் செலவு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலையடைந்துள்ளனர். எனவே தோட்டக்கலைத் துறையினர் சம்மங்கிப்பூ சாகுபடி செய்துள்ள விவசாயிகளை பாதுகாக்க மானியங்கள், சலுகைகள் அளித்து ஊக்குவிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வேரிக்காய்கள் விளைச்சல் அதிகமாகி அறுவடைக்கு தயாராகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஊரடங்கு அமலில் இருந்ததால் வேரிக்காய்கள் அறுவடை செய்யப்படாமல் விவசாயிகள் நட்டத்தை சந்தித்தனர். இந்த ஆண்டு அறுவடை துவங்கியுள்ள முதல் கட்டத்தில் கட்டுப்படியாகும் விலைக்கு மலைபேரிக்காய்கள் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்பொழுது துவங்கும் பேரிக்காய் அறுவடை இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் நீடிக்கும் எனவும் மலைபேரிக்காய் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தேவாலா பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததில் அட்டி பகுதியில் உள்ள பாலமுருகன் கோவில் மீது பெரிய மரம் ஒன்று விழுந்தது. இதனால் கோவிலின் கலசம் மற்றும் சிலைகள் உடைந்து சேதமடைந்துள்ளன. சீர்காழியில் கிராமம் கிராமமாக சென்று பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கும் இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புளிச்சாக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் சிறுவயது முதலே பல்வேறு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். இயற்கை விவசாயத்தையே தனது முழுநேர தொழிலாக செய்து வருவது இவரை பற்றிய கூடுதல் தகவல். விடுமுறையை ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற நினைத்த இளைஞர் தினேஷ்குமார் சீர்காழியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஒன்றிணைத்து கிராமிய தற்காப்பு கலைகளை பயிற்சி அளித்து வருகிறார். கலை சொல்லி கொடுங்க. இப்ப 2 வருஷம் லாக்டவுன்ல இருந்தாங்க பசங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறதுனால வீட்லயே இருக்காங்க. வீட்டுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுமே மொபைல்ல கேம் விளையாண்டு இருக்காங்க. அதனால கண் பார்வைகள் உடலுக்கு கேடுதான் வருது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் மறுத்துப்பட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம இந்த கூலங்காட்டுல கிளாஸ் ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 பசங்க வச்சு தான் கிளாஸ் ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 70-80 பசங்க இருக்காங்க. அதனாலே உடல் ஆரோக்கியம் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸுமே ஒரு ஆச்சரியமா இருக்காங்க. என் பையன் நல்லா சாப்பிட்றான், உடம்பு நல்லா ஹெல்த்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் கண்ணாடி போட்டு வந்தாங்க, கண்ணாடியும் போடுறது இல்லை. அதனால இந்த பாரம்பரிய கலையை மீட்டு எடுக்கிறது இதேமாரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இளைஞர்கள் முன் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறது அந்தந்த ஊர்ல உள்ள பசங்களும் கத்துக்கணும். இதுக்கு பேரண்ட்டும் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ஒரு தற்காப்பு கலைன்றதுனால முக்கியமா பெண்களும் இதை கத்துக்கணும். பெண்களுக்காக தான் இதை ஆரம்பிச்சது. பெண்களும் நிறைய பேர் நம்மள்கிட்ட கிளாஸ் வராங்க. அவன் வந்து இப்போ 1 இயரா இந்த தற்காப்பு கலைக்காக நாங்க அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். அவன் உடம்புலாம் ஆரோக்கியமாவும் இருக்கு. எந்த நேரமுமே வந்து லாக்டவுனில் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது இல்லை மட்டும் இல்லாமல் செல்லை வச்சுக்கிட்டு எப்பயுமே இந்த அந்த கேம்லாம் விளாண்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் சாரு சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. அதனால் 2 பையனுமே கொண்டு போய் விளையாட விட்டு இப்போ ஆரோக்கியமாக நல்லாவும் இருக்கிறாங்க. இது ஒரு வீர விளையாட்டாகவும் நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவும் இருக்குது. அதனால் மேலும் மேலும் வளர்கிறதுக்காக நாங்கள் கொண்டாந்து இங்கே விட்டுட்டு இருக்கோம். இந்த சிலம்புக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு இதை வந்து அவங்கள வர வச்சு இந்த பசங்க சிலம்பு கற்றுக்கிட்டு இருக்காங்க. பசங்களோட ஆரோக்கியத்துக்காக இதை நாங்கள் முயற்சி பண்ணி எல்லாரும் பேரண்ட்ஸுமே பேசி சரி பசங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலான்ட்டு பசங்களை வர வச்சு இந்த ஆரோக்கியமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். சுற்றுவட்ட கிராமம் சுற்றுவட்டத்தை எல்லா பசங்களும் ஆரோக்கியமாக இவங்க வந்து விளாண்டுருக்காங்க. இங்கே கொரோனா ஊரடங்காலும் ஆன்லைன் வகுப்புகளாலும் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கிய சிறுவர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக இருந்ததால் பலரும் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் தங்கள் குழந்தைகள் தைரியத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக குழந்தைகளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த சில நாட்களாக வால்பாறை மற்றும் ஆனைமலை ஆழியாறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை வால்பாறை மலைப்பகுதிகளில் இருந்து ஆழியார் அணைக்கு தண்ணீர் வரக்கூடிய கவி அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஆழியார் அணைக்கான தண்ணீர் வரத்தும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்பதால் அருவியையும் வெள்ளப்பெருக்கையும் சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. கேரளாவில் மதுபோதையில் இருந்த யானைப்பாகன் தனது யானையை தள்ளாடிக்கொண்டே அழைத்துச் சென்றதை தடுக்க முயன்ற காவலரே யானையை வைத்தே விரட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பின்னர் மற்றொரு பாகனை வரவழைத்து யானையை கட்டிப்போட்ட காவலர்கள் யானைப்பாகன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள பாக்கியநாதபுரம் கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது 4 வயது சிறுமியுடன் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது 9 வயது சிறுவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில்
ஏழு மற்றும் ஒன்பது வயதான மூன்று சிறுவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் அரியலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் மாணிக்கம்பாளையம் வழியாக பாயும் திருமணிமுத்தாறு தற்போது ரசாயன கழிவுகளாலும் குப்பை கூளங்களாலும் நிரம்பி நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த ஆற்றி நீர்வழிப்பாதை தூர்வாரி சுத்தம் செய்யப்பட்டால் சேலம், நாமக்கல், கரூர் பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற முடியும் என கூறப்படுகிறது. எனவே அரசு புதிதாக அமைந்துள்ள நீர்வளத்துறையினர் அதற்காக செயல் திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்தி லட்சத்திற்கும் மேலான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. ஆனால் தமிழகத்திற்கான தடுப்பூசி ஒதுக்கீடு குறைவாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 5 தினங்களாக தடுப்பூசி தட்டுப்பாடு இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று முதல் திண்டுக்கல் மாவட்டத்தில் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என தனியார் நிறுவனங்கள் கூறுவதால் தடுப்பூசி போடுவதற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வந்ததாக தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடியில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வருபவர்களை ஆய்வு செய்து அவர்களிடம் ஜிகா வைரஸ் அறிகுறிகள் உள்ளதா என பரிசோதிக்கப்படுகின்றன. சந்தேகப்படுவோரின் இரத்த மாதிரிகள் சேகரித்து தேனி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் பரிசோதனை முடிவுகள் தெரியும் வரை வீட்டில் தனிமையில் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றன. மேலும் மாவட்டம் முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் ஜிகா வைரஸ் தடுப்பு பணியில் 842 களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் இளைஞர்கள் சிலர் உணவு உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதை உணவு உண்ணும் போராட்டம் மூலமாக வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சில தினங்களாக அம்மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் வீடுகள் மற்றும் தெருக்களில் கழிவுநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தமிழ்தாய் கோவில் சாலை போக்குவரத்து மிகுந்த சாலையாக இருந்து வருகிறது. மேலும் இங்கு குடியிருப்புகளும் அதிகமாக உள்ள சூழலில் இப்பகுதியில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி வருவதாகவும் அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய்கள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிவுநீரை அப்புறப்படுத்தி சுகாதாரம் காக்க வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியைச் சேர்ந்த பிக் பாக்கெட் முனியம்மாள் திருமங்கலம் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் என பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய நெரிசல் மிக்க இடங்களில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல்வேறு யுக்திகளை கையாண்டு பிக் பாக்கெட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் பாலமணி என்ற பெண் ஒருவர் வைத்திருந்த மணிப்போசை திருடும்போது அவர் கூச்சலிடவே அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடையே முனியம்மாள் வசமாக மாட்டிக்கொண்டார். இதையடுத்து திருமங்கலம் காவல்துறையினர் பிக் பாக்கெட் முனியம்மாளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டன மாணிக்கம் பெருச்சியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டிக்கு சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் பகுதிகளில் இருந்து சுமார் 200 மேற்பட்ட மாடுகள் கொண்டுவரப்பட்டன. மஞ்சு விரட்டிற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாததால் மாடுகள் ஆங்காங்கே கட்டு மாடுகளாக அவிழ்த்து விடப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு தருமபுர ஆதீனம் சார்பில் ஐயாரப்பன் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்த பூஜையில் 11 பசுமாடுகள், யானை, குதிரை ஆகியவற்றிற்கு கோ கஜ அஸ்வ சிறப்பு பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தருமபுர ஆதீனத்திற்குட்பட்ட சிவாலயங்களில் உலக நன்மை வேண்டியும்
கொரோனா வைரஸ் தொற்று குறைய வேண்டி சிறப்பு ஹோமம் நடத்த தர்மபுர ஆதின குருமகா சன்னிதானம் அறிவுறுத்தினார். அந்த வகையில் மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ வதானகேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ மகா பாசு பதாஸ்திர ஹோமம் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் விளக்க நடத்தப்பட்ட யாகத்தில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகரில் காமராஜர் வாழ்ந்த நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் மணியாறு ஆற்றுப்படுகையில் முருகன் என்பவருக்கு சொந்தமான வயலில் கஞ்சா செடி பயிரிடப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்ததுடன் ஐயா கண்ணு எனும் தோட்டக்காரரை கைது செய்தனர். தொடர்ந்து வயலுக்கு சொந்தமான முருகனை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நகர் மற்றும் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் வருமானம், இருப்பிடம், சாதி உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள், ஆதார் அட்டை பெறுவது போன்ற காரணங்களுக்காக தினமும் வருகின்றனர். இதற்கிடையில் பயன்படாத நிலையில் அங்கு வைக்கப்பட்டுள்ள குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் குற்றச்சம்பவங்கள் மற்றும் விபத்துகளை குறைக்கும் விதமாக கருடா என்ற 24 மணி நேர இருசக்கர வாகன ரோந்து சேவை தொடங்கப்பட்டது. மேலும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் தகவல் தெரிவிக்க 9498180972 என்ற எண்ணை பயன்படுத்துவோம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் விகைக்காட்டில் வசிப்பவர் அனிதா. அணைக்குடம் கிராம நிர்வாக அதிகாரியான இவர் தனது பணி முடிந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இருவர் அவர் அணிந்திருந்த 5 சவரன் மதிப்புடைய 2 செயின்களை பறித்து தப்பினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளாகவே கொட்டப்பட்டு வருவதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் நோய் தொற்று கூடுதலாகி வருவதாக பொதுமக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். எனவே அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் தமது பகுதியில் நின்றிருந்தபோது அங்கு வந்து அவரை அடையாளம் தெரியாத நபர்கள் ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பினர். உயிருக்கு போராடிய அவரை அக்கம்பக்கத்தார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் திருமண உதவித்தொகை கேட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். ஓமலூர் காமண்டப்பட்டி அரசு பள்ளியில் நடந்த விழாவில் 200 பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவி போன்றவை அரசு சார்பில் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பூதக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகமணி. இவருடைய 16 வயது மகளை அந்த பகுதியைச் சேர்ந்த மருது என்பவரிடமிருந்து மீட்கக் கோரி போலீசாரிடம் புகார் செய்திருந்தார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். உடனடியாக அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியம் சொரத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் மலையடிவாரம் பகுதியில் எம்ஜிஆர் நகரில் 10 வருட காலமாக மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் உடனடியாக தங்கள் பகுதிக்கு மின் இணைப்பு தரக்கோரி துறையூர் பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள காந்தி சிலை அருகே கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சங்கரையா 100வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இதில் அக்கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்.
திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 2020-21 ஆண்டுக்கான வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் சிவராசு மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே உள்ள அம்மா சத்திரத்தில் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சவுக்கு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது செங்கல் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரியை ஒட்டி கொண்டு சென்றபோது இரண்டு லாரிகளும் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. இவ்விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சிவகங்கை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா நோய்க்கு சிகிச்சை அளிக்க 60 மேற்பட்ட செவிலியர்கள் தற்காலிக பணி நியமனம் செய்யப்பட்டனர். தற்போது செவிலியர்களை விடுவிக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் செவிலியர்கள் தங்களை விடுவித்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி பணி நீட்டிப்பு செய்ய வேண்டுமென மாவட்ட வருவாய் அலுவலர் லதாவிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட ராதாபுரம் மற்றும் திசையின் விளை தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு குடும்ப அட்டை பெறுவது தொடர்பாக சிறப்பு முகாமை தமிழக சபாநாயகர் அப்பாவு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த முகாம் ராதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதிதாக குடும்ப அட்டை பெறுவதற்கு பெயர் நீக்கம் மற்றும் சேர்ப்பதற்கும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சி பகுதியில் உள்ள 33 வார்டுகளிலும் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 2 சம்பளம் வழங்கவில்லை என கூறி ஆரணி நகராட்சி அலுவலகத்தில் முள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது நகராட்சி ஆணையாளர் ராஜ விஜய காமராஜை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் உள்ள சிறப்பு அகதிகள் முகாமில் கடந்த 8 இலங்கை தமிழ் மீனவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். கடலில் எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் திருச்சிக்கு மாற்றப்பட்டு வழக்குகள் முடிந்த நிலையில் இலங்கை தமிழ் மீனவர்கள் 10 விடுவிக்கப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் புறக்காவல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கலந்து கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் புறக்காவல் நிலையத்தை திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்டனூரில் கடந்த 1988 காதி கதர் பொருட்கள் தயாரிப்பு ஆலை தொடங்கப்பட்டது. 10 மட்டுமே செயல்பட்டு வந்த ஆலை திடீரென மூடப்பட்டது. தற்போது இந்த ஆலையை மீண்டும் செயல்படுத்த கதர் கிராம தொழில் வாரிய தலைமை செயல் அலுவலர் சங்கர் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியும் கலந்து கொண்டாா்.